ஹலோயோஸ் நான் அன்பறிவு தமிழ்நாடு இன்ஜர்மிஷன் 2023 டிஎன்ஏ 2023 நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்களை எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இங்கே உங்களுக்கு எய்டட் கோர்ஸஸ் இருக்கும், அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்கும். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட நம்ம பிரிவியர் கட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்குறோம். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 14 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 14 கோர்சஸில் ஓகேங்களா, இதில் வந்து 170 கட் ஆஃப் வரைக்கும் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராகவே கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. தென் அது இல்லாமல் உங்களுக்கு 160 கட் ஆஃப் வரைக்கும் கூட உங்களுக்கு சில பேருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து சில கம்யூனிட்டிஸில் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் ரேங்க்கில் எப்படி ரேங்க் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்தலாம். வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிற 12 கோர்சஸில் ஓகேங்களா, 12 கோர்சஸில் இல்லை சிவில் இன்ஜினியரிங் ஓகேங்களா, சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எய்டட் கோர்ஸும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் இருக்குது. இல்லை எய்டடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபீஸஸ் தான் வரும் ஓகேங்களா. செல்ஃப் சப்போர்ட்டிங்னா தான் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் என்னென்ன ஃபீஸ் வருமோ அதுதான் ஃபீஸ் இருக்கும் ஓகேங்களா. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜு இல்லை, அதில் கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எய்டட் கோர்ஸ்னால் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற ஃபீஸ் தான் சரிங்களா. இங்கே சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து உங்களுக்கு 13,235 வரைக்கும் ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து போயிருக்கு. அதேமாதிரி சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,728 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,225 ஓகேங்களா, அது இந்த ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,369 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் ட்ரிபிள் இ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,669 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் இதே ட்ரிபிள் இ வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 5,481 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 1,779 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து 2,466 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,288 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா 1,662 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் மட்டும்தான், இங்கே உங்களுக்கு வந்து 2,003 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,232 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,736 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வந்து இங்கே செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் மட்டும்தான், உங்களுக்கு 2,250 ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு சரிங்களா. இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரேங்க் வைஸ் லாஸ்ட் இயர் ரேங்க் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுலேயே உங்களுக்கு வந்து லோவஸ்ட் அதாவது ஷார்ட்டஸ்ட்டாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓசி கேட்டகரி ஓகேங்களா, உங்களுக்கு 1,228 ரேங்க் தான் இருக்கு. உங்களுக்கு ஹையஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓகேங்களா எஸ்சிஏல வந்து 1,49,041 வரைக்கும் உங்களுக்கு ரேங்க் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துருவோம். உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் சிவில் இன்ஜினியரிங் ஓகேங்களா உங்களுக்கு 184 ஓகேங்களா, ஓசி பார்த்தீங்கன்னா 184.5 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் அதேமாதிரி பிசி பார்த்தீங்கன்னா 177.5, பிசிஎம் 167.5, தென் எம்பிசி 170, தென் எஸ்சி 166.5. எஸ்சிஏ அண்ட் எஸ்டியில் வந்து அலங்கேட்டாக சான்சஸ் கம்மியாக இருக்குது, ஏன்னா வந்து சீட் மேட்ரிக்ஸில் வராது தான் மெயின் காரணமாக இருக்கும். உங்களுக்கு ஓசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் ஓகேங்களா, சிவில் இன்ஜினியரிங் வந்து 8 செல்ஃப் சப்போர்ட்டிங், ரெண்டுமே 66 உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிவிஷன்ஸில் தான் இருக்கும் சரிங்களா. அப்போ ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பிசி 173.5, தென் பிசிஎம்ல அலங்கேட் ஆக வாய்ப்புகள் கம்மி. தென் எம்பிசி 170, தென் எஸ்சி 162, தென் எஸ்சிஏல உங்களுக்கு 147.5 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலங்கேட் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு 60 சீட்ஸ் டோட்டலாகவே, அதில் 45 வந்து 8, தென் செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து உங்களுக்கு 15 சீட்ஸ் வரும். அதுதான் இந்த ஸ்பிலிட்டேஷனில் சில கம்யூனிட்டிஸில் அலங்கேட் ஆகாது இருக்குது. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓகேங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 187.49 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் பிசி வந்து 184, தென் பிசிஎம் 178.13, தென் எம்பிசி 179.5, தென் எஸ்சி 163.5, எஸ்சிஏ 158.5, தென் எஸ்டி வந்து 150.5. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி 183.5, தென் பிசி 180, தென் பிசிஎம் 179.5, தென் எம்பிசி 175.87,
தென் எஸ்சி 159, தென் எஸ்சிஏ 137, தென் எஸ்டி வந்து அலங்கிட்டாக வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு. தென் ட்ரிபிள் ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசிஸ் எய்டட் கோர்ஸ், ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 193.5, பிசி 192.5, தென் பிசிஎம் 191.5, தென் எம்பிசி 188.5, எஸ்சி வந்து 176, தென் எஸ்சிஏ 170 அண்ட் எஸ்டி வந்து 152 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே ட்ரிபிள் வந்து செல்ஸ் போட்டீங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 191.5, பிசி 191, தென் பிசிஎம் 190.5, தென் எம்பிசி 187.5, தென் எஸ்சி 168.5, எஸ்சிஏ 156.5, தென் எஸ்டி வந்து 163.5 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென் இசிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 196.5 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு, பிசி 196, தென் பிசிஎம் 194, தென் எம்பிசி 192, எஸ்சி 179.5, தென் எஸ்சிஏ 176.5, எஸ்டி வந்து அலங்கிட்டாக வாய்ப்புகள் கம்மி. தென் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓகேங்களா, உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா 195.5, தென் பிசி 194.5, தென் பிசிஎம் 191.5, தென் எம்பிசி 191, தென் எஸ்சி 176, தென் எஸ்சிஏ 165, தென் எஸ்டி வந்து அலங்கிட்டாக வாய்ப்புகள் கம்மி. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் கோர்ஸ் வந்து 197.5, தென் பிசி வந்து 196.5, பிசிஎம் 195.5, தென் எம்பிசி 193.5, எஸ்சி 182, தென் எஸ்சிஏ 182, தென் எஸ்டி வந்து 183 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எய்டட் கோர்சஸ் பார்த்தோம். இப்போ செல்ஃப் சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை, உங்களுக்கு ஓசி வந்து 196.5, தென் பிசி 196.5, தென் பிசிஎம் 194.5, தென் எம்பிசி 192.5, தென் எஸ்சி 181.5, தென் எஸ்சிஏ 177, தென் எஸ்டி வந்து அலங்கேட்டாக வாய்ப்புகள் கம்மி. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 196, தென் பிசி 196, தென் பிசிஎம் 194, தென் எம்பிசி 192, தென் எஸ்சி 179.5, தென் எஸ்சிஏ 175.5, தென் எஸ்டி வந்து 176 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி 187.422 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு, பிசி வந்து 184.5, தென் பிசிஎம் 176, தென் எம்பிசி 183, தென் எஸ்சி 163, தென் எஸ்சிஏ 134, தென் எஸ்டி வந்து அலங்கிட்டாக வாய்ப்புகள் கம்மி. தென் கெமிக்கல் இன்ஜினியரிங்லேயே உங்களுக்கு வந்து எய்டட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி 186, தென் பிசி வந்து 182, தென் பிசிஎம் 173, தென் எம்பிசி 181.5, தென் எஸ்சி 162, தென் எஸ்சிஏ அண்ட் எஸ்டியில் வந்து அலங்கிட்டாக வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸை பொறுத்தவரைக்கும் ஓசி வந்து 196 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு, தென் பிசி 195, தென் பிசிஎம்மில் வந்து உங்களுக்கு அலங்கிட்ட வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது, தென் எம்பிசி 191.5, தென் எஸ்சி வந்து 178.76, தென் எஸ்சிஏ 170, தென் எஸ்டி வந்து 165.5 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிற ஓகேங்களா உங்களுக்கு 12 கோர்சஸ், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிற 12 கோர்சஸ்க்கான உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துருந்தோம். இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் ஓகேங்களா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிடிக்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துருக்கோம், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னேன் 170 கட் ஆஃப் வரைக்கும் ஓகேங்களா இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரேங்க் வந்து முன்னாடி வந்திருக்கு ஓகேங்களா. அதனால் வந்து கிடைக்கிறவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் சாய்ஸஸ் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். பட் இங்கே வந்து ரேங்க் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லோவர் இன்னும் கொஞ்சம் பின்னாடி கட் ஆஃப்க்கும், 170, 160 வரைக்கும் உங்களுக்கு சில பேருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சில கம்யூனிட்டிஸில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீ டெஃபினட்டாக வந்து குறிப்பிட்ட குரூப் இல்லை ஏம் பண்ணாமல் எங்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் தேவை அப்படின்னு இருக்காங்க, டெஃபினட்டாக நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கிடைக்க நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டிஎன்ஏ கோடில் 2007, இதில் வந்து 14 கோர்சஸில் ஓகேங்களா டெஃபினட், இதில் வந்து சில கோர்ஸ் எய்டட் கோர்ஸ் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கோர்ஸஸ் நீங்கள் பார்த்து கூட சூஸ் பண்ணிக்கோங்க. செல்ஃப் சப்போர்ட்டிங் ட்ரை பண்ணுறாங்க கண்டிப்பாக, செல்ஃப் சப்போர்ட்டிங் ரெண்டுமே ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் தாராளமாக கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எனி கோர்ஸஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை சார் எய்டட் கோர்ஸ் தான் ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் கூடை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோர்ஸ் வந்து எய்டட் கோர்ஸாக இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சரி, மேற்கொண்டு உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கான்பர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.